காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். சொன்னது நடந்துச்சா, இனி நடக்க கூடாததெல்லாம் நடக்கும்டா. சீக்கிரம் வாங்க. நீ சஸ்பென்ஷன்ல இருக்க, நான் டியூட்டில இருக்க. இந்த வாடா போடாங்கிற வார்த்தைலாம் இதோட விட்டுறணும், அப்புறம் இதுக்கு சேர்த்து அனுபவிப்பேன். டேய், வெறுப்பேத்தாத, அவ என் பொண்டாட்டி, அவகிட்ட நான் பேசணும். பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி இப்ப என் கைதி. பேசணும்னா கோர்ட் ஆர்டரோ இல்ல ஏ அனுமதியோ வேணும். டேய் வளராத, எனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் நான் இனியா கிட்ட பேசணும்னு சொல்றேன். மரியாதையா வழிய விடு. சார் சார் சார், ப்ளீஸ் சார், உணர்ச்சி வசப்படாதீங்க சார், இது கோர்ட்டு சார், ப்ளீஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் எல்லாத்தையும் மறந்துருப்பாரு. நல்லா எடுத்து சொல்லு. அதான் சஸ்பென்ஷனில் இருக்கார்ல, இங்கே பாரு. உன்னை பேச விடலாம் தான் நினச்சேன், ஆனால் நீ கெஞ்சி கேட்க மாட்டேங்கிறியே. ஐயா, அவன் என் பொண்டாட்டிங்க ஐயா, என் உசுருங்க ஐயா. ஒரே ஒரு தடவை அவகிட்ட பேசிக்கிறங்க ஐயா. ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொடுங்க ஐயா. அவகிட்ட பேசிக்கிறங்க ஐயா, பேசிக்கிறேன். அப்படியெல்லாம் கதறி நாலு பேர் பார்க்குற மாதிரி என் காலில் விழுந்தர் வச்சுக்கோ. ஒருவேளை நான் பேசிக்கோன்னு சொல்லியிருப்பேன். என்ன பாக்கணும், நீ இப்படிதானே கைதிகளை மிரட்டி இருப்ப, அடிச்சிருப்ப, அப்படிதானே? என்ன மருமக, தயவு செஞ்சு கொஞ்சம் பேச விடுங்க சார். பாத்திய விக்ரம், இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க அம்மா கெஞ்சுறாங்களா? அப்படிதான் நீ என்கிட்ட கெஞ்சிடும். இங்க கெஞ்சு பாக்கலாம். ஐயா, ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயா, என் பொண்டாடி கிட்ட பேசிக்கிறேங்க ஐயா. ஒரு அஞ்சு நிமிஷம் என் பொண்டாடி கிட்ட நான் பேசிக்கிறேங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து பொறுமையா இருந்தா ரொம்ப. நல்லா தெரியும் நானும் கோர்ட்ல பேசுறதுக்கு வசதியா இருக்கேன். நமக்கு தான் பிரச்சனை. இவனுக்காக ஏன் இப்படி பறிச்சு பேசுற? இங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. சரி, அப்படி அளந்து பேசிக்கலாம் சார். இருந்தா அத இங்கேயே அழிச்சிரு.
இந்த கேஸ்ல நான் உள்ள வந்ததே உன்னை முடிச்சு வைக்க தான்டா. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் எப்படி முடியும்? நான் என் பொண்டாட்டிய பறி கொடுத்து ஒத்த மரமா நிக்கிற மாதிரி நீயும் நிக்கணும்டா. சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பிள்ளை இப்பதான் இனியா கூட ஒன்னா சேர்ந்திருக்கான். உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற முன்பகையில எதுக்கு என் மருமகளை சித்திரவதை பண்றீங்க? பாவம் சார் அவர். அத்து, எனக்காக நீங்க இவர்கிட்ட எல்லாம் கெஞ்சாதீங்க அத்து, பிளீஸ். ஆமா ஆமா ஆமா, நீங்க கெஞ்சாதீங்கம்மா. விக்ரம, கெஞ்சி கேட்க சொல்லுங்களேன். நீ கேளு விக்ரம். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவ எங்க வீட்டு மூத்த மருமக சார், அவ எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார், அவ பாவம் சார். உங்க பையன்கிட்ட நானும் என்ன அரஸ்ட் பண்ணாத என் வாழ்க்கையே போயிடும்னு இப்படிதான் கெஞ்சி கேட்டேன். ஆனா இவன் கேட்கலையே. இது தீனா ரிவெஞ்ச். கான்ஸ்டபிள்ஸ், கிரிமினல கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாமா? ஏய், இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள கிரிமினலா? கோர்ட்லயும் உன் பொண்டாட்டி கிரிமினல் சொல்லுவாங்க. சொல்ல வட்ப ஒரு விசாரணை கைதிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கைவரங்களா இல்லாம கூட்டிட்டு வரணுங்கிற ரூல்ஸ் கூட தெரியாத உனக்கு? அது கோர்ட்டுக்குள்ள. ஆரம்பிக்கலாம். வழக்கு எண் 12/84-35. இனியா 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 இனியா. அரசு தரப்பு வக்கீல் விசாரணையை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டவர் குறித்த அறிக்கை குறித்து பேச வழக்கின் விசாரணை அதிகாரி தீனதயாளனை அழைக்கிறேன். தீனதயாளன், தீனதயாளன், தீனதயாளன். சொல்லுங்க, ரகு என்பவர் கொல்லப்பட்ட குற்றச்சாட்டு விஷயமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? யுவர் ஆனர், இந்த கொலை வழக்குல என் கிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்கு. கொலை செய்யப்பட்ட ரகுவுடைய உடம்புல இங்க இருக்கிற குற்றவாளி இனியா. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒருவர் குற்றவாளின்னு காவல் ஆய்வாளர் சொல்றத இந்த நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும். மணிக்கணி யுவரான, குற்றம் சாட்டப்பட்ட இனியாவுடைய கைரேகை
அப்புறம் அவங்களுடைய ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாமே ஒத்து போகுது. வழக்கை நான் இன்னும் தீர்க்கமா கொண்டு போறதுக்கு அவங்கள போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்க எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் நீங்க என்ன சொல்றீங்க? மயிலா, இந்த வழக்கை விசாரணை செய்யும் தீன தயாளனுக்கும் குற்றம் சாட்டப்பட்ட இனியாவின் கணவருமான விக்ரமிற்கும் முன்பகை உள்ளது. ஆகையால் விக்ரம் அவர்களது கூற்றையும் இந்த கோர்ட் கேட்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதுல என்ன முன்பகை இருக்கு? அப்செக்ஷன் விவரான. குற்றம் சாட்டப்பட்டவரின் கணவர் விக்ரம் காவல் ஆய்வாளர் என்பதால் அவர் மனைவியை எப்படியாவது இந்த போலீஸ் விசாரணையிலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதை செய்ய நினைக்கிறார். அதை இந்த கோர்ட் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அவங்க கருத்தையும் என்னன்னு கேட்டுட்டு மறுக்கலாமே. இன்ஸ்பெக்டர் விக்ரம் வர சொல்லுங்க. விக்ரம், விக்ரம், விக்ரம். சொல்லுங்க, உங்க மனைவியோட வழக்க ஏன் தீனதயாளன் விசாரிக்க கூடாதுன்னு சொன்னீங்க? சொல்றேன். இந்த தீனதயாள ஒரு அரக்க, ஒரு அயோக்கிய. அப்செக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அரசு பணியாளரை, அதுவும் ஒரு காவல்துறை அதிகாரியை நீதிமன்றத்தில் வைத்து இப்படி பேசுவது சட்ட மீறலாகும். எப்படி விக்ரம், நீங்களும் ஒரு இன்ஸ்பெக்டர் தானே? இது போன்ற நடவடிக்கைகளுக்காக இப்பொழுது சஸ்பென்ஷனில் இருக்கிறார் யுவர் ஆனர். இவரை இந்த வழக்கில் ஆஜர்படுத்தியதே தவறு. மை லார்ட், நான் சொல்றது எனக்காக இல்லைனாலும் நாம நம்பற நீதிக்காகயாவது கொஞ்சம் கேட்க முடியுமா? சி இனியா, என் பொண்டாட்டி இவளை இவரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஆனா நான் என் பொண்டாட்டிக்காக மட்டும் பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். மிஸ்டர் விக்ரம், சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லுங்க. எனக்கும் இந்த வழக்கை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் தீனதயாளனுக்கும் முன்பகை இருக்கு. அவரை நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வழக்குக்கு உதவாத ஒன்று. எது உதவாத ஒண்ணு? சாட்சி தரப்புல முன்பகை இருக்குன்னு சொல்றது உதவாத ஒண்ணா? பிளீஸ் சிட் டவுன் மிஸ்டர் விக்ரம். உங்களுக்கு அவருக்கு அப்படி என்ன முன்பகை? அவர் ஏன் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அந்த தீனதயாள அவருடைய வாழ்க்கையை ஏதோ நான் ஆசைப்படுத்தினதான் நினைச்சு இப்ப பழி வாங்குறேங்கிற பேர்ல என் மனைவியை டார்ச்சர் பண்றாரு. மயிலா, இது விஷயமாக இனியாவை விசாரிக்க நான் வேண்டுகிறேன். அப்செக்ஷன் யுவர் ஆனர். ஒரு குற்றவாளியே விசாரணை அதிகாரிக்கு நேர்மை சான்று தருவது போல் இருக்கிறது. இதை ஏற்க முடியாது. யுவர் ஆனர், பாதிக்கப்பட்டவரின் குரலும் இந்த நீதிமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ்வாறு செய்யாமல் இருப்பது ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் கேட்டுவிட்டு முடிவெடுப்பதாக ஆகிவிடும். இனியா, என்ன விஷயங்கிறத நீங்களே இந்த கூண்டுல வந்து நின்னு சொல்லுங்கம்மா. ஓகே சார். சொல்லுமா? ஐயா, இந்த கொலைய நான் பண்ணவே இல்ல. இவரு எம்எல்ஏ வீண் பழி சுமத்துறாரு. கிளுகரோட
இத பாருங்க, இப்ப உங்க மேல கொலைப்பழி இருக்கா இல்லையாங்கிறது இப்ப விசாரணை இல்ல. உங்களை ஏன் தீனதயாளன் விசாரிக்க கூடாது அதை மட்டும் சொல்லுங்க. இனியா, விசாரணையில உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை மட்டும் சொல்லுங்க. ஐயா, நான் கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஒரு நோயாளின்னு கூட பார்க்காம என்ன ஹாஸ்பிட்டல்ல வச்சு ரொம்ப ஹார்ஷா விசாரணை பண்ணாரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கொலை செய்தவரே கேள்வி கேட்பது என்பது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சித்திரவதையாய் தெரிந்தால் என்ன செய்வது யுவர் ஆனர்? யுவர் ஆனர், இவர் விசாரணையை ஹார்ஷா பண்றதுனாலதான் விசாரணைய கமிஷனர் தள்ளி வச்சாரு. யுவர் ஆனர், இந்த வழக்குல கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கு. யுவர் ஆனர், இந்த வழக்கு குற்றம் சாட்டப்பட்டு இறுதி விசாரணைக்கு வரவில்லை. விஷயம் இவர் விசாரிக்கலாமா வேண்டாமான்தான். அரசு வழக்கறிஞரின் ஆவேசத்தை பார்த்தால் போலீஸ் தரப்போடு சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட எனது கட்சிக்காரரை கொலையாளி என்று நிரூபிக்கும் அவசரம்தான் தெரிகிறது. நீ சொல்லுமா? ஐயா, என் ஹஸ்பண்ட் சொன்னது எல்லாமே உண்மை. இவர் கஸ்டடியில என்ன விசாரிக்க அனுப்புனீங்கன்னா இவர் நியாயமா விசாரிப்பாரான்னு எனக்கு நம்பிக்கை வரல. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? குற்றம் சாட்டப்பட்ட இனியா எங்கே தான் கொலை செய்தது கண்டுபிடிக்கப்படுமோ என்று அஞ்சுகிறார். மன்னிக்கணும் யுவர் ஆனர், தீனதயாளனோடு சேர்ந்து அரசு வழக்கறிஞரும் இனியாதான் கொலையாளியாக இருக்க முடியும் என்று முடிவே செய்து பேசுகிறார்கள். பிரச்சனை இப்பொழுது அது இல்லை. விசாரணைக்கு உடன்பட மாட்டேன் என்று என் மனைவி கூறவே இல்லையே. இந்த காரணங்களுக்காக தீனதயாளன் விசாரிக்க வேண்டாம் என்றுதான் என் மனைவி கூறுகிறார். எனக்கும் தீனதயாளனுக்கும் இருக்கும் முன்பகை ஊரறிந்த விஷயம். இதை பற்றிய விவரங்கள் ஆதாரங்கள் எல்லாம் சூர்யா எங்கள் வக்கீல் இப்பொழுது சமர்ப்பிப்பார். விஷயம் நியூஸ் பேப்பர் வர வந்திருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட தரப்பின் வழக்கறிஞர் சொல்வது போல இனியா இந்த விசாரணையை மறுக்கவில்லை. ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு முன்பகை உண்டு, அதனால் வழக்கு தவறான திசைக்கு செல்லக்கூடும் என்கிற அவரது கருத்தை கூறுகிறார். இது ஏற்கக்கூடியது தானே? எனவே குற்றம் சாட்டப்பட்ட இனியாவை நீதிமன்ற காவலில் எடுத்து காவல்துறை தரப்பில் வேறு ஒரு அதிகாரியை நியமித்து 5 நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆணையிடுகிறேன். தீனதயாளன் விசாரிக்க வேண்டும் என்றால் நீதிமன்ற காவலில் சட்டத்துக்கு உட்பட்டு இனியாவை விசாரிக்கலாம். விசாரிக்கும் போது வீடியோ எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஒரு பெண் காவலர் இனியாவோடு இருக்க வேண்டும். இது நீதிமன்றத்தின் உத்தரவு. Thank you.
யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.